வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மேகுலெக்ஸ் இந்த வெப்சைட்லேருந்து நாம் ஒரு பெயிண்டிங் ஸ்ப்ரே கன் வாங்கியிருக்கிறோம். இது வந்து HVLP ஸ்ப்ரே கன்னு, இது வந்து பிளாஸ்டிக்கில் வரும் ஒரு ஸ்ப்ரே கன்னு. ரேட்டு கம்மின்றதால நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நான் ஆர்டர் பண்ணது ஒன்று, இந்த வெப்சைட்டில் வந்து ஒன்று வேறு ஒன்றும் கொடுத்துட்டாங்க எனக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அவ்வளோதான். ஆனால் நான் ஆர்டர் பண்ணது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது, தரமாக இருந்தது. ஆனால் இது வந்து கொஞ்சம் போரிங்காக இருந்தது. அது எப்படி இதை நம்ம ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். முதல்ல நான் கட் பண்ணிக்கிறேன். அந்த சுற்றி பேக்கிங்லாம் நல்லா தான் இருந்தது. இது வந்து மோகுலெக்ஸ் வெப்சைட்லேருந்து நான் வாங்கினேன். ஃபஸ்ட் டைம் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டை தவிர்த்து இது வந்து வாங்கினேன். ஆனால் டேட் வந்து 13ஆம் தேதி போட்டிருந்தாங்க, எனக்கு வந்து ஒரு நாள் கழித்து 14ஆம் தேதி வந்தது. பேக்கேஜ்லாம் நல்லா தான் இருந்தது, ஆனால் பொருள் மட்டும் தான் மாறி போச்சு. அதில் போட்டிருந்த ஃபோட்டோ வேறு, நம்மளுக்கு அனுப்பிச்சிருந்து வேறு ஃபோட்டோ, அதாவது வேறு மெட்டீரியல் வந்து அமைச்சிருந்தாங்க. மாற்றி அமைச்சிட்டாங்க. உள்ளே எப்படி இதுன்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பிரித்து எடுத்துட்டோம். இது பவர் S990 நம்பரு. சர்ச் பண்ணால் இது வந்து அந்த வெப்சைட் மட்டும்தான் இந்த வருது. ஆனால் நம்ம அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம பார்க்குறப்போ வேறு ஸ்ப்ரே கன் இருக்கும். ஆனால் நமக்கு அமைச்சது வந்து இந்த ஸ்ப்ரே கன் அமைச்சிக்கிறாங்க. அந்த 632 ரூபாய்க்கு ஒரு அளவுக்கு பரவாயில்ல. ஆனால் அது வந்து PSI வந்து 50 வச்சு அடிக்கணும், அப்போ தான் வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். உள்ளே ஓப்பன் பண்ணிட்டேன். நல்ல பெருசாக ஒரு PVC அந்த பெயிண்ட் டப்பா ஒன்று. இது வந்து அந்த ஏர் மேலே வரும். அந்த ஏர் வரத்துக்கு வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கிறப்போ ஏர்லாம் மேலே வரணும், அதுக்காக அது கொடுத்துக்கிறாங்க. ஒரு பெயிண்டிங் அந்த டப்பா ஒன்று. இது வந்து ஸ்ப்ரே கன் துப்பாக்கின்னு வாங்க, பெயிண்டிங் துப்பாக்கி அப்படின்னு. இது வந்து பெயிண்டிங் ஸ்ப்ரே கன், பெருசாக இது. வெயிட்லாம் கம்மியாக தான் இருந்தது, ரொம்ப வெயிட் இல்லை. இது வந்து பெயிண்ட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பிரஷ் கொடுத்துக்குறாங்க. அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. அந்த இது அந்த பெய் இது உள்ள போகிறதுக்கு வந்து ஓஸில் போகிறதுக்கு ஒன்று கொடுத்துக்குறாங்க. ஓஸில் போட்டு நம்ம வந்து அடிக்கிறதுக்கு அது பிட்டிங். நம்ம வந்து பைலட் 64 இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தேன். அதே இடம் கொஞ்சம் இது கொஞ்சம் பெருசாகுது பைலட்ஸ். ஆனால் வெயிட் கம்மியாக தான் இருக்குது இந்த ஸ்ப்ரே கன். அலுமினியம், இது ஃபுல்லாக அலுமினியம். நாம் அதை மெட்டீரியல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அந்த ஓஸ் மட்டும் தான் இருக்குது, ஏர் அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் இல்லை. இது வந்து ஒரு பிடிப்பாக இருக்குது, நல்லா தான் இருக்குது அடிக்கிறதுக்கு. 632 ரூபாய்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரேட்டு தான் இதுக்கு. பரவாயில்ல, வாங்கலாம். 632 ரூபான்றது நல்லா தாங்கும். இது வந்து அது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பெயிண்ட் வந்து பட்டியாக வரும், கூசாக வரும், அதுக்கெலாம் பக்கத்தில் கொடுத்துக்கிறாங்க. நல்லது வந்து 600 ml பெயிண்டிங் ஸ்ப்ரே கன். பரவாயில்ல, வாங்கலாம். நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கலாம், பெயிண்ட் அடிக்கிறத வாங்கலாம். ஆனால் இது வந்து PSI வந்து 50 வச்சு வச்சுதான் நல்லா ஃபினிஷிங் இருக்கும். நம்ம வந்து கம்மியாக ஏர் வச்சு அடிக்கிறோம் அப்படின்னா புள்ளி புள்ளியாக இருக்கும், அது சரியாக வராது. நல்லா திருப்பி திருப்பி அடிக்கலாம். அது வேறு எதுவும் இல்லை, எல்லாம் காலி. பாருங்கள் எப்படி பாருங்கள்.